அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறான் அப்படின்னா, கஅன்னஹும் யௌம யரௌனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவுலஹாஹா. நாளை மறுமையில் வந்து மனிதன் எப்படி நினைப்பான் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தை பற்றி நினைக்கும்போது ஏதோ ஒரு மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் அல்லது அந்த முற்பகலில் கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு மனிதன் நினைப்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். இன்னும் சில இடங்களில் சில மணி துளிகள் நாங்கள் வாழ்ந்ததாக சொல்லுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இதை எப்படி நம்மளுடைய அறிவு ஏற்றுக்கிறது அப்படின்னா, ஏதோ அல்லாஹ் சொல்கிறான் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஆனால் அல்லாஹ் எதை வைத்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் மணித்துளிகள். அல்லாஹ் இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அறிவால் இயக்கப்படக்கூடிய, கண்டுபிடித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நாளை மறுமையினுடைய நாளை சொல்லும்போது சொல்கிறான், இந்த உலகத்தில் வந்து 1000 வருஷம் வந்து நாளை மறுமையில் வந்து ஒரு நாள், இங்கே உள்ள 1000 வருடம் நாளை மறுமையில் ஒரு நாள் அப்படின்னா, நம்மளுடைய இங்கே உள்ள வாழ்க்கை கணக்கு படி பார்த்தா ஒரு 10-15 தலைமுறை வந்துடும் நம்ம வாழ்கிற காலங்களை கணக்கு பண்ணி பார்த்தா. அப்போ இங்கே வாழக்கூடிய இந்த உலகத்தின் 1000 வருஷம் தான் அங்கே வந்து ஒரு நாள் அப்படின்னு சொன்னால், அப்போ எப்படி அல்லாஹ் வந்து நம்ம அந்த உலகத்தில் நம்ம நிற்கும்போது நம்ம சொல்லுவோம், யா அல்லாஹ் 2 மணி நேரம் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு ஏன் நம்மளாலையும் அதை சொல்ல முடியுது அப்படின்னா, நம்மளும் அதை ஏற்றுக்குறோம் அப்படின்னா, நாளை மறுமையில் இங்கே உள்ள 1000 வருடங்கள் கொண்ட அங்கே ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நாளைக்கும் 24 மணி நேரம் தான் என்ன செய்யப்படும், வகுக்கப்படும். அதற்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாகத்தான் நாங்கள் என்ன செய்யப்படும், கணக்கிடப்படும். அப்போ அங்கே உள்ள 24 மணி நேரத்தை இந்த உலகத்தில் நம்ம 100 வருஷம் வாழ்கிறோன்னு வச்சுக்கிடுங்க, 24 10 பிரித்தா 2 40. அப்போ இந்த உலகத்தில் 1000 வருஷத்தை 10 பிரித்தா 100, இந்த உலகத்தின் 100 வருடம் வாழக்கூடிய மனிதன் மறுமையின் கணக்குப்படி எவ்வளவு நாள் எத்தனை மணி நேரம் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு கணக்கு பார்த்தா 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படித்தான் வரும், 2.5 மணி நேரம்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ மறுமையினுடைய நாளை இங்கு 100 வருடம் வாழ்ந்தவன் கணக்கிட்டு பார்த்தால், மறுமையினுடைய நேரத்திற்கு வெறும் 2.5 மணி நேரம் தான் இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ்கிறான். ஆனால் இன்னைக்கு 100 வருஷம் வாழ்கிறவங்க ரொம்ப குறைவு, 70 வருஷத்தில் மூத்தா போனால் 2 மணி நேரம் கூட வராது, 50 வயசில் மூத்தா போனால் 1.5 மணி நேரம். இப்படி தன்னுடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆயுள் காலங்களில் சீக்கிரமாக மரணித்து போகிறவங்களுடைய கணக்கை பார்த்தோம் அப்படின்னா, 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், இப்படித்தான் நாம் இந்த உலகத்தில் மறுமையின் கணக்குப்படி நம்ம வாழ்கிறோம். இதை கணக்கு வச்சு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், நாளை மறுமையினில் வந்து நீங்கள் நின்றுக்கிட்டு, ஏன்னா அங்கே போய் நின்று அந்த கணக்குப்படி தான் நம்ம ஒரு கணக்கு செய்வோம் பாருங்களேன். அப்போ அங்கே உள்ள கணக்குப்படி நம்ம வாழ்ந்த காலங்களை நாம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, வெறும் 2.5 மணி நேரம் கூட வாழ்ந்தவன் முழுமையாக இருக்க மாட்டான். ஏன்னா 100 வருஷம் வாழ்ந்தால் தான் 2.5 மணி நேரம் கணக்கு. அப்போ 2.5 மணி நேரம் கூட வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை அல்லாவிற்காக வாழ முடியாதா அப்படிங்கிறது தான் அல்லாவுடைய கேள்வி. வெறும் 2.5 மணி நேரம் தானப்பா வாழ்ந்திருக்க, அது நீனே உன் வாயாலேயே சொல்கிற.
அந்த 2.5 மணி நேரம் அந்த வாழ்க்கையை என்னை நினைத்து எனக்கு பயந்து வாழ முடியாதா அப்படிங்கிற கேள்விதான் அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லோரிடம்